ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான புதுமண தம்பதிகளே, அப்படிதான் சொல்லணும். ஃபாதர் மேத்யூ தான் வந்து நம்முடைய பாசமான ஜோசப் அன்னக்குட்டி அவங்க கல்யாணத்தை மந்திரிச்சேன்னு சொன்னார். ஹி ஓன்லி பிளஸ்ட் தேர் மேரேஜ், பட் ஐ டென்ட் பிளஸ் த மேரேஜ் ஆஃப் அக்கா பியாட்ரிஸ் அண்ட் அங்கிள் செல்லப்பன், பட் ஐ எம் ஹியர் அசோசியேட்டட் வித் தம் ஸோ மெனி இயர்ஸ் நவ். உண்மையாகவே நம் இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற தருணம். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம வீட்டில் எல்லாரும் ஜூபிலி கொண்டாடினாங்க. நம்ம அங்கே கெதலகளில் கொண்டாடும்போது அங்கிள் சொன்னாங்க, எனக்கு ஒரு ஜூபிலி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி. அங்கிள் செல்லப்பன் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அது சீக்கிரம் வந்துடுச்சு. 40வது ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பைபிளில் வந்து நமக்கு தெரியும் எப்படி முக்கியமானது. ஆண்டவர் இயேசுவே 40 நாள் தயாரித்தார் தன்னுடைய பொது பணிக்காக. எல்லாத்தோட பழைய ஏற்பாட்டில் 40 ஆண்டுகள் எப்படி ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். துன்பத்தினோடே பிரச்சனைகளினோடே அவருடைய பிரசன்னத்தை காட்டி வழி நடத்தினார். ஆக இந்த பிப்ளிக்கல் நம்பர் 40 உண்மையாகவே கொண்டாட வேண்டும். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி, வி தேங்க் அண்ட் பிரைஸ் த லார்ட். பிள்ளைகளை மட்டுமல்ல உடன் பிறப்புகளை உருவாக்குவதில் உங்களுக்கு பங்கு இருந்தது. இப்போது பேர பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். வாட் ஏ கிரேட் சர்வீஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லவ் யூ ஹவ் டன். தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் வை த சில்ட்ரன், ஆல் த சில்ட்ரன் டுகெதர், அதர் ரிலேட்டிவ்ஸ் டுகெதர், ஜாயின் இன் மேனிஃபெஸ்டிங் டுடே. வி ஆர் வாட் வி ஆர் பிகாஸ் ஆஃப் யூ. வி ஆர் வாட் வி ஆர் பை த கிரேஸ் ஆஃப் காட். And the grace of God has come to these two families through Joseph, Annakutty, Chellappan, Beatrice. We are what we are by the grace of God, and the grace of God has come through you. For this today, we are thanking and praising the Lord. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்தது அத்தனையுமே நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ். துன்பங்கள் இருந்தது வளரும்போது, பிள்ளைகளை வளர்க்கும்போது பிரச்சனைகள் நேரும்போது, அந்த துன்பங்களினுடைய கூட ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. அதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடவில்லை இந்த அன்பு வாழ்வில். த லார்ட் நெவர் டெசர்டட் யூ. He strengthened you by giving you the necessary graces. நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது அந்த ஃபாதர் பங்குசாமியார் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நன்றி கூறுகின்ற அந்த வழிபாட்டில் இந்த நிகழ்ச்சியை சொன்னார். கிறிஸ்மஸ் நாடகம் நடந்துதான். அப்போ 3 ராஜாக்கள் வந்து அன்பளிப்பு கொடுத்தாங்களாம். பொன்னும் வெள்ளை கோலமும் தூபமும் கொடுக்கலையா. அதுக்கு போல் அந்த ராஜாக்கள் என்ன கொடுத்தாங்களான் தெரியுமா? முதல் ராஜா வந்து கைத்தடி கொடுத்தாரு, க்ரச்சஸ். 2வது ராஜா வந்து நோட் புக்ஸ் கொடுத்தாராம். 3வது ராஜா இல்லை ராணி, அது வந்து டயப்பர்ஸ், பேபி கிளாத்ஸ் வந்து கொடுத்துட்டு. இது என்ன அது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கும்போது விளக்கம் சொன்னாங்க. முதல் ராஜா சொன்னாராம், எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நடக்க முடியல, இந்த கைத்தடி வச்சு தான் நடந்தேன், இப்போ நல்லா நடக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாங்க, அதுக்கு நன்றியாக தான் இந்த புது கிரச்சஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். 2வது, நான் 7 குடும்பத்தில் பிறந்தேன், படிக்க முடியல, யாரோ நோட் புக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க, படித்து நல்ல வேலைக்கு வந்தேன், நன்றியாக இந்த நோட் புக்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன்.
என் கவர்மெண்ட் வேலையில் இருந்தேன், ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் வேலை போயிடுச்சு, பேபி சிட்டிங் தான் கிடச்சிது, அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிட்டேன், நிறையா கற்றுக்கிட்டேன், அதனால் இந்த பேபி துணியை வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆக்சிடெண்ட் ஆகிறது, படிக்க வசதி இல்லாமல் இருக்கிறது, வேலை பறி போகிறது, இதெல்லாம் சந்தோஷமாக நிச்சயமாக கிடையாது. இந்த பிரச்சனைகளினுடைய கூட கடவுள் வழிநடத்தி இருக்கிறாரே பாரு. இதுக்காக இவ்வளவு நாள் நடந்த நல்லதுக்கு நன்றி, இந்த அற்புதமான பிள்ளைகளுக்கு நன்றி, இந்த நல்ல பேர பிள்ளைகளுக்கு நன்றி, நீர் செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, நீர் அளித்த துன்பங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை இறுக்கமாக பற்றி கொண்டிருக்க இதெல்லாம் உதவியதாக என்று சொல்லி நீங்கள் நன்றி கூற வேண்டும் என்று. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதற்காகத்தான் இது, இந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவது எல்லாரை விட அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ரெண்டாவது நம்ம இன்னொன்று, இந்த ஜூபிலி சமயத்தெல்லாம் நினைக்க வேண்டியது, அதிகமாக ஏதாவது கசப்பான அனுபவங்கள் இருந்தால், காயங்கள் இருந்தால், வருத்தங்கள் இருந்தால் எல்லாரையும் மன்னிக்கணும். அவங்க மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து, யார் மீதெல்லாம் வருத்தம் இருக்கிறதோ, we have to forgive each one of our brothers and sisters from our heart. விவிலியத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த விஷயத்தில். ஜூபிலி சமயத்தில் இது போல் நன்றி கூறுகின்ற சமயத்தில் நாம் இன்னும் அதிகமாக மன்னிக்க வேண்டும். ஐ ஃபர்கிவ் யூ ஃப்ரம் யுவர் ஹார்ட். ஃபர்கிவ் பண்ணாக்க சில சமயத்தில் வலி மாறினாலும் வடு மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வடுக்கள் கூட இருக்கக்கூடாது, வடுக்கள் கூட இருக்கக்கூடாது. ஈவன் த ஸ்கார் ஷுட் நாட் பி தட், வி ஷுட் ஃபர்கிவ் எவ்ரி ஒன் ஹூ பிலாங்ஸ் டு தி போத் தீஸ் ஃபேமிலிஸ். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன்னித்தால் நெடுந்தாலும் வாழ்வாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன்னித்தால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். நீ மன்னித்தால் ஜெபம் கேட்கப்படும். டுடே ஐ இன்வைட் நாட் ஓன்லி தீஸ் கப்பிள் பட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, forgive everyone who wronged you from your heart. பொருளாக இருக்கலாம், உன்னை பற்றி அவதூறாக பேசியிருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு விதத்தில் காயத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். மன்னிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு ஒத்தவர்கள். எனக்கு ரொம்ப பிடித்தது அந்த தொடக்க நூலில், உங்களுக்கு தெரியும் எப்படி யாக்கோபு தன்னுடைய அண்ணனை ஏமாத்தினான் இல்லையா, ஏசாயுவை ஏமாத்திட்டு போனான். அங்கே போயிட்டு ஒரு 14 வருஷம் கழித்து திரும்பி வரும்போது ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப பயம், ஐயோ அப்போவே கொல்றதுக்கு தேடினான் இவன், நிச்சயமாக என்னை தீர்த்து கட்டிடுவான் பயம். அதுக்கு முன்னாடிலாம் அன்பளிப்பெல்லாம் அனுப்புகிறான், அன்பளிப்பெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவான். இப்போ ஏசா ரொம்ப நாள் ஆனதுனால மனசு கொஞ்சம் மாறிடுச்சு போல் இருக்கு. அப்போ வந்து ரெண்டு பேரும் சந்திக்கும்போது ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வசனம், யாக்கோபு தன்னுடைய அண்ணனை பார்த்து சொல்கிறான், யுவர் ஃபேஸ் இஸ் லைக் த ஃபேஸ் ஆஃப் காட் டு மீ. Because you accepted me, you forgave me. உன்னுடைய முகம் கடவுளுடைய முகம் போல இருக்கிறது, ஏனென்றால் நீ என்னை மன்னித்து விட்டாய். யாருடைய முகம் வந்து அப்படியே ரொம்ப மோசமாக பேய் முகமாக இருக்கும், யாரும் மன்னிக்கலையோ அவங்க முகம்தான் பேய் முகமாக மாறிடும். நீ எவ்வளவுதான் பவுடர் போட்டாலும் மேக்கப் போட்டாலும் அழகாகவே இருக்காது. எல்லாரையும் மன்னிச்சிடும் ஜூபிலி நேரத்தில். இதை பயன்படுத்தி வி ஃபர்கிவ் ஃப்ரம் த ஹார்ட், ஃபர்கிவ் ஃப்ரம் த ஹார்ட் ஆல் அவர் டியர் ஒன்ஸ், ஆல் அவர் டியர் ஒன்ஸ். அப்போதான் ஜெபம் கேட்கப்படும், நம் நலமாக இருப்போமா, கடவுளுடைய முகமாமே மாறுமாமே மன்னிச்சா. அது ரெண்டாவது செய். மூணாவது நம்ம வந்து என்ன செய்யணும், மீண்டும் புதிதாய் தொடங்குவோம், புதிதாக தொடங்குவோம். நீங்கள் புதிதாக தொடங்குங்கள். ஜூபிலி என்றால் புதிதாக தொடங்குவது. இன்னைக்கு தான் கல்யாணம் ஆன மாதிரி திருப்பி வாழ, திருப்பி வாழ. இன்னும் ஒரு 40 ஆண்டுகள், ஆண்டவுடைய இறக்கத்தினால் எத்தனை ஆண்டுகளோ தெரியாது, வாழ்வோம்.
ஆசீர்வாதமாக இருப்போம், உற்சாகப்படுத்துவோம், நம்பிக்கையை கொடுப்போம், பொறுமையாக இருப்போம், தாராளமாக இருப்போம், மீண்டும் புதிய வாழ்வு தொடங்க ஆண்டவர் அழைக்கிறாரே. இந்த அன்பான குடும்பம் கடவுளை நம்புகிற குடும்பம். இந்த கானாவூர் பகுதியை பற்றி நம்ம இன்னைக்கு வாசித்தோம். ஒரு பையனை கேட்கும்போது என்ன இந்த பகுதி, இந்த புதுமையிலேருந்து என்ன நீ கற்றுக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சின்ன பையன், 4வது படிக்கிற பையன் என்ன பதில் சொன்னான்னா, இந்த கானாவூரில் வந்து தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசம் ஆக்குனாராமே, அதுலேருந்து என்ன கற்றுக்கிற அப்படின்னு சொன்ன உடனே பையன் சொன்னான்னா, ஃபாதர் கல்யாணம்னு ஒன்று இருந்தால் இயேசுவை கூப்பிடணும், மாதாவை கூப்பிடணும், அதான் கற்றுக்கிட்டேன். கல்யாணம்னு ஒன்று இருந்தால் இயேசுவை கூப்பிடணும், மாதாவை கூப்பிடணும். இயேசு சொல்கிறத கேட்கணும், மாதாவும் இயேசு சொல்கிறத படி செய்யுங்கடான்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அவங்கள கூப்பிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. பாருங்க, சூசையப்பர் தன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொண்டார். அருளப்பர் சிலுவை அடியில் மாதாவை ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் சேர்ந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். மாதா நம்ம வீட்டில் இருந்தால் ஏதாவது தப்பு நடக்கும்போது ரொம்ப கோவப்படாதப்பா, பொறுமையாக அப்படின்னு தானே சொல்லுவோம். மாதா நம்ம வீட்டில் இருந்தால் யாராவது தேவையில் இருக்கும்போது, நான் போய் உதவி செஞ்சேன்ல, அது போல் நீயும் போய் உதவி செய்யுமா அப்படி தானே சொல்லுவோம். இயேசுனுடைய பிரசங்கத்தில் நாம் தவறு செய்வோமா? யாராலும் பாராட்டப்படவில்லை என்றாலும் கூட நன்மை செய்வதில் மனம் கள்ளராதீர்கள் என்று பவுலடியார் சொன்னது போல, தொடர்ந்து நல்லது செய்து கொண்டே நாம் இருப்போம். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஜெர்மனியில் இருக்கும்போது இது போல் உங்களை போல் ஒரு மனமுடித்து வெகு நாள் ஆன ஒரு வீட்டுக்கு சாப்பாட்டு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் இன்னும் ரெண்டு ஃபாதர்ஸும் போயிருந்தோம், மூணு பேரும் போயிருந்தோம். அப்போ வந்து அவர் சொன்னார், அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அந்த ஆள் சொன்னார், ஃபாதர் கடவுள் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா கூட நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னேன். இஃப் காட் கிவ்ஸ் மீ அனதர் சான்ஸ் ஆல்சோ ஐ வில் மேரி ஹர் ஒன்லி அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு வந்து பேட்ரிஸ் அக்கா வந்து கடவுள் இன்னொரு சான்ஸ் கொடுத்தா கூட நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதே போல் அன்னக்குட்டி அம்மா வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்தா இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதே போல் அவங்கள மாற்றி இதே போல் சொன்னாங்கலாம், அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம். காட் ஹஸ் பிளஸ்ட் யூ, கைடட் யூ ஆல் தீஸ் இயர்ஸ். ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். இந்த விழாக்கள் எல்லாம் நிச்சயமாக தேவைப்படுது. வாட் இஸ் லைஃப் ஸோ ஃபுல் ஆஃப் கேர் இஃப் வி டோன்ட் ஹவ் டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். கவலைகள் நிறைந்த இந்த வாழ்க்கை இதற்காக நின்று நிதானிக்க நேரம் இல்லை என்றால், நின்று நிதானித்த ஆண்டவருக்கு நன்றி கூற நேரம் இல்லை என்றால், கவலைகள் நிறைந்த இந்த வாழ்க்கை எதற்காக? சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்குப்பா, இதெல்லாம் வேணாம்ப்பா. ஐ அப்ரிஷியேட் ஜினோ த தாட் தட் ஹி ஹேட் இனிஷியேட்டர் ஆஃப் திஸ். வி ஹாவ் டு டூ இட், வி ஹாவ் டு கிவ் தம் ஏ சர்ப்ரைஸ். Thank you for what you are. Thank the Lord for what he has given. இங்க இருக்கிற எல்லாருக்கும் பல விதத்தில் உதவியாயிருந்த இவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்தி காப்பாற்றட்டும். இன்னும் ரொம்ப முக்கியம், எல்லாரும் முடிச்சுட்டு போகணும், அதான் முக்கியம். எல்லாரும் நீங்க பரலோகத்துக்கு போகணும் ஒரு நாளைக்கு. பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உடன்பிறப்புகள் எல்லாம் பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு என்ன ஒரே வழி? கானாவூர் திருமணத்தில் மாதா சொன்னாங்களே, என் மகன் சொல்வது படி கேளுங்கள். அதே போல் நீங்கள் கேளுங்கள், தொடர்ந்து தொடர்ந்து மற்றவர்களை கேட்க துணையாக இருங்கள். மற்றவர்களும் கேட்க ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். முக்கியமாக நம்ம அம்மா இங்கே இருக்கிறாங்க, எல்லாரோட பெரியவங்க,
எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் நன்றி கூறுகிறோம். இறைவன் செய்த அத்தனை நன்மைகளுக்கும் நாம் நன்றி கூறுகிறோம். அவரை நம்பியிருப்போம். விண்ணை நோக்கிய பயணத்திலே தொடர்ந்து செல்வோம். ஆமென். இப்பொழுது திருமண வாக்கு.